வணக்கம் தமிழ் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்? மும்பையில் இருக்கிற சத்ரபதி சிவாஜி வாஸ்து சங்கராலயா அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த மியூசியம் தான் போக போகிறோம். இந்த மியூசியம் கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து 1 கிலோமீட்டர், இல்லை சர்ச் கேட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். மும்பை சர்ச் கேட் வந்தீங்கன்னா அங்கேருந்து நடந்து போகிற தூரத்துலேயே தான் இது இருக்குது. நீங்கள் காரில் வந்தாலும் ஒரு இடத்த பார்க் பண்ணிவிட்டு அந்த ஜஹாங்கீர் ஆர்ட் கேலரின்னு இன்னொன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு இதுக்கு வரலாம். இப்படி வர வழி ஃபுல்லாகவே பாருங்களேன், இப்படி அழகழகான ஓவியங்களை காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க அந்த கலைஞர்கள். அதை சேல்ஸும் பண்ணுறாங்க, இல்லை நம்ம அங்கேயே உட்காந்தோம்னாலும் நம்மளை பார்த்து அப்படியேவும் வரைஞ்சி தராங்க. அது போஸ்ட் கார்ட் சைஸ்லேருந்து பெரிய பேனர் வரைக்குமான எல்லா விதமான மாடர்ன் ஆர்ட்டு, இல்லை இந்த மதுபாணி ஆர்ட்டு, இது மாதிரி நிறைய விதம் இருக்கு இல்லையா, அத்தனை விதங்களும் இருக்கு. இங்கே ரோடு சைட்லேயே தாங்க இருக்கும். இது எல்லா நாட்களிலும் இது மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரியே வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த மியூசியம் வர மாதிரி இருந்தாக்கா காலையில் 10 மணிக்கு வந்துடுங்க, அது ஈவினிங் 3 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இங்கே பாருங்கள், பழைய காலத்து காயின் அதெல்லாம் வச்சு இங்கே விற்றுட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மியூசியம் வந்துட்டோம். இது ஏற்கனவே பிரின்ஸ் ஆஃப் வேல் மியூசியம் அப்படின்னு பேர் இருந்துச்சு. இந்த மியூசியம் கிட்டத்தட்ட 3 ஏக்கரா. எல்லா நாளும் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரை இது திறந்துருக்கும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் 150 பர் ஹெடுங்க. இது எதுக்காக கட்டினாங்கன்னா, பிரிட்டானிய இளவரசர் வந்தாராம் அவர் வரவேற்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த சிலை காப்பரால் செய்யப்பட்ட சிலை, புத்த சிலை. அந்த பிரிட்டானிய இளவரசர் வந்து தங்கக்கூடிய இந்த மாளிகையாக இது இருந்திருக்குதுங்க. அதாவது சுதந்திரத்துக்கு முன்பு அப்படி கட்டி முடித்து 1905 அதை கட்டி முடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த இளவரசர் வந்து 1 மாதம் தங்கிட்டு திரும்ப போயிட்டார். அதுக்கப்புறம் இது மியூசியமாக மாற்றப்பட்டிருக்கு. இவர் தாங்க அந்த இளவரசர் 5ஜார்ஜுங்கிறவர். இங்கே பாருங்கள், இதனுடைய கட்டிடக்கலை இப்படி தான் இருக்குது. அதாவது இஸ்லாமிய கட்டிடக்கலை பாதிப்பு நிறைஞ்சதாக இருக்குது. இதனுடைய உள்பக்க தோற்றம் பாருங்கள், நடுவில் அந்த டாம்புக்குள்ளே இப்படி வரும். இது 3 மாடிகளை கொண்டது கட்டிடங்க. இது இங்கே பாருங்கள், இந்த வெளிப்பக்கம் கீழ்த்தளத்தில் இப்படி தான் இருக்குது. 1998 தான் சத்ரபதி மகாராஜா சிவாஜி வாஸ்து சங்கராலயா அப்படிங்கிற பேர் மாற்றப்பட்டிருக்கு. இதற்குள்ளே கிட்டத்தட்ட 50,000-க்கும் மேற்பட்ட கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது சிற்பக்கலைக்காக இருக்கிறது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே எல்லா வகையான கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சிற்பம், அதனுடைய மாடல்கள், அப்படி எடுத்துகிட்டு வந்த சிற்பங்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, தொல்லியல் துறையில் இது வந்து குப்தர்கள், மௌரியர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் இவர்கள் காலத்திய சிற்பமும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதாவது சின்ன சின்ன சிற்பத்திலேருந்து அந்த பெரிய சிற்பம் வரைக்கும் அந்த தொல்லியல் துறைகளால் பராமரிக்கப்பட்டு இங்கே வச்சுருக்காங்க. அந்த காலத்து சிற்பங்கள் இங்கே இருக்குது. இது தவிர மாடர்ன் ஆர்ட்னு சொல்கிறதும் இங்கே இருக்குது. அது ஒரு வேறு பக்கத்தில் வச்சுருக்காங்க. அதான் 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க இங்கே காட்சிப்படுத்தியிருக்க அந்த சிற்பங்களை. கலை, தொல்லியல், இயற்கை வரலாறு எல்லாத்துலேயும் அப்படி 3 பிரிவுகளாக இருக்குதுங்க. இங்கே ரினோவேஷன் பண்ணியெல்லாம் அங்கே நடந்துகிட்ருக்குது. அங்கே வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் அது மாதிரி எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. இப்போ எல்லாருமே விடுறாங்க, நம்ம அழகாக நின்று பக்கத்தில் தொடாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அங்கே நல்லா வெளிச்சமாக இருக்குது. நம்ம அந்த சிற்பங்களை பற்றிய முழு விவரங்களை அங்கே எழுதி வச்சுருக்கிறத பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அது எந்த காலத்திய சிற்பம், யாரால் இங்கே கொண்டு வரப்பட்டது, இது மாதிரியான நிறைய விவரங்களை அங்கே வச்சுருக்காங்கங்க. எல்லா பக்கமும் இருந்து அந்த சிற்பங்கள் இங்கே சேகரிக்கப்பட்டு அந்த காலத்தில் இருக்கிற சிற்பங்கள் அப்படியே அந்த நிலை மாறாமல் இங்கே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளவு அழகான சிற்பம், 1ஆ 2ஆ அதை எடுக்கிறதுக்கே நமக்கு போதுமே எடுத்தாச்சுன்னு பார்த்தா திரும்ப திரும்ப விதவிதமாக வந்துக்கிட்டு இருக்குது. அழகாக இருக்குது. இது நிறைய வெள்ளியாலான அந்த சாமான்களும் இருந்தது, குப்தர்கள் காலத்துது, சாளுக்கியர்களது, எல்லாத்தையும் அங்கே வச்சுருக்காங்க.
இவர் பாகுபலி சிலை. அதுக்கடுத்து வர்றது, ஆமாங்க, எகிப்தியில் இருக்கிற அந்த மம்மீஸுங்கெல்லாம். இங்கே மம்மீஸும் இருக்குமோன்னு நினச்சிட்டு போனேன், அடட ஏமாறாமல் அங்கே ஒரு மம்மீஸே வச்சுருக்காங்க. நம்ம நேரில் பார்க்க முடியாட்டி இப்படி பார்த்துக்க வேண்டியதுதான், அரிய வாய்ப்பு. அந்த மம்மீஸை பார்த்து முடிச்சுட்டு இந்த பக்கம் பாருங்கள், கத்திகளினுடைய விதவிதமான வடிவங்கள், அதனுடைய கைப்பிடிகள் அதுக்கு மேலே டிசைன் டிசைனாக இருக்குது. நம்ம நகையில் தான் டிசைன் டிசைனாக பார்த்துருக்கோம். அந்த காலத்தில் நகை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆயுதங்களை தான் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இது பட்டா கத்தி, அதில் பாருங்கள் ரெண்டு பக்கமும் கத்தி இருக்க மாதிரியும் இருக்குது. பாருங்கள், இப்படியும் கத்திக்கலாம், இப்படியும் திருப்பிக்கலாம், அது மாதிரியான ஆயுதங்கள். கொடுவா கத்தி, பட்டா கத்தி, அப்புறம் என்ன சொல்கிறது, என்னென்னமோ இருக்குது. இங்கே பாருங்கள் அதனுடைய கைப்பிடிகள் இவ்வளோ நுணுக்கமாக இருக்குது. ஹரப்பா மொஹஞ்சதாரோ அங்கே கிடைச்ச அந்த சின்னங்கள், மணிகள், டெரக்கோட்டோ வளையல்கள், இது மாதிரிலாம் அவங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதை தான் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அவங்க பயன்படுத்தின பொம்மைகள், வண்டிகள், மாட்டு வண்டி மாதிரி மினியேச்சர், இது வந்து ஒரு காயின் மாதிரி இருக்குது, இது வந்து ஷெல்லு, இது ஓடு, அதில் செய்யப்பட்ட இந்த பானைகள். இந்த பானைகளில் முழு பானைகள் எப்படி இருந்ததுன்றதுக்கு தான் இங்கே சில அடையாளங்கள் இருக்குது. இது பாருங்கள், ஏதோ இடிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப பொறுமைசாலியாக இருந்தால் உங்களுக்கு இத்தனை விவரங்களும் இங்கே எழுதி வச்சுருக்காங்க, நின்று அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நாங்கள் என்ன பார்த்தோன்னாக்கா, மேல் மாடிக்கு போகணும். அங்கே போகிற வழியில் கூட இந்த மாடிப்படியில் பாருங்கள், அவ்வளோ அழகாக மரத்தால் செய்திருக்காங்க. இது அந்த காலத்தில், இப்போ அதெல்லாம் சாத்தியமில்லை. மேல் மாடி ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ், இது வந்து இஸ்லாமிய கலை கட்டிடமும் சேர்ந்த மாதிரி இருக்குது. வெளிப்புறம் அந்த கல் வந்து குல்சா பசாட் அப்படிங்கிற கல்லை பயன்படுத்தி தான் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து மினியேச்சர் பெயிண்டிங்ஸ், அதாவது போஸ்ட் கார்டு சைஸ் இருக்க பெயிண்டிங்ஸ்லாம் கூட இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சிலதில் அதை எந்த ஆர்டிஸ்ட் பண்ணாங்கன்னு அவங்க பேரை கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த காலத்தில் எத்தனையோ விதமான டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணுறோம், அதுக்கேற்ற ப்ரஷஸ் இருக்குது. ஆனால் நேச்சுரல் கலர்ஸை வச்சு கெமிக்கல் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்க பாருங்கள். என்னங்க இதுவும் ஒரு வகையான பெயிண்டிங்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது முழுக்க முழுக்க ஹேண்ட் எம்ப்ராய்டரி, கைகளால் செய்யப்பட்ட எம்ப்ராய்டரி வகையை சார்ந்த அந்த மாதிரியான வேலைப்பாடு தான் இது. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லைங்க, கிட்டத்தட்ட 8 அடிக்கு இருக்குதுங்க அது. இது எல்லாமே நிறைய எம்ப்ராய்டரி பண்ணது தான் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, தொட்டல் இல்லைங்க, நம்ம யானை மேலே போனால் உட்கார்றதுக்கான ஒரு தொட்டல் அப்படி வேணால் சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள், ஜப்பானிய கோவில் மாதிரி இருக்க அமைப்பு, அங்கே இருக்க அந்த மியூசிக் சிஸ்டம்ஸு. நம்ம என்றைக்கு ஜப்பான் போகிறது, இங்கேயே பார்த்துக்க வேண்டியதான் அந்த கூர் கோவில்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத. இதுக்குள்ளே போனாலும் அந்த புத்தாவுடைய இது தான் இது ஃபுல்லாக இருக்குது, ஸ்டாச்சோ. இங்கே பாருங்கள், இது அந்த காலத்துகள் வீடுகளில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இது. இந்த கதவு பாருங்கள், இரும்பு கதவு,
தொட்டாலே வலிக்கும் போல் வேகமாக மோதனா அப்படி இருக்குது இந்த கதவு. எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இந்த கதவு. அப்படியே இதுக்குள்ளே இருக்கிறதுனால் கொஞ்சம் முன்னாடி ரொம்ப காலத்துதுன்னு சொல்லாமல் இப்போ இருக்கிற மாதிரி தான் இதுக்குள்ளே இருக்க அமைப்பெல்லாம் மாடர்ன் ஆர்ட். அது மாதிரி தான் இங்கே ஒரு ஹேங்கிங் தொங்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? மணி அண்ட் கேலரி அப்படின் இருக்கு. அந்த காலத்தில் பயன்படுத்தின நாணயங்கள் இல்லை காசுகள் அது மாதிரி தான் இங்கே வச்சுருக்காங்க. நான் என்ன தேடிக்கிட்டே வந்தேன்னா 90s காயின் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே வந்தேன். 5 paisa 10 paisa இங்கே இருக்குது. 2000 அதாவது அதுக்குள்ளே இருக்கிற செஞ்சுரியில், 2000 இருக்க செஞ்சுரியில், 70 அப்புறம் இருக்கிற செஞ்சுரியில் இந்த காசுகள் வருது. இது பாருங்கள் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படியெல்லாம் வந்து வளர்ந்துருக்குன்றதை இதை பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. எது வளர்ந்தாலும் பட்டுப்பாவாடை சட்டை என்றென்றைக்கும் மாறாமல் நம்முடனே இருக்கும் நம் பாரம்பரியம். இங்கே பாருங்கள் அந்த ஜர்தோசி ஒர்க்கு கை வேலைப்பாடு இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க போட்டிருந்த ஆடையில் சில ஆடைகள் இன்னும் மாறாமல் தான் இருக்குது. என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். இதுக்கு அடுத்தது வரப்போகுது உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஜுவல்லரி. எத்தனை விதமான நகைகள் அணிஞ்சிருக்காங்கன்னு பாருங்களேன். அதுவும் பட்டை பட்டை பட்டையாக வெள்ளியிலையும் தங்கத்துலேயும் சின்னது பெருசு மாலைகள். இப்போவும் அந்த ஓல்ட் இஸ் கோல்டு அந்த பழைய வகையான அந்த நகைகளில் மாறாமல் இருக்கிறது அந்த காசு மாலை ஜிமிக்கி இந்த தலை அலங்காரம் பாருங்கள். இது ஃபுல்லாக இப்போவும் இருக்குதாங்க. நம்ம ஓல்டுன்னு சொல்கிறோம் அந்த ஓல்டு தான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். என்ன அது அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருது. பாகுபலி படத்தில் நிறைய இது மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்க. அதை தான் இப்போயும் புதுசாக வருது. அந்த ஒட்டியானத்துலேருந்து நத்துன்னு சொல்லுவோம்லே அது இந்த நெக்லஸ்ஸு இது கொண்டைக்கு போடுறது அந்த வலை மாதிரி ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொண்டைக்கு மேலே வைக்கிற சொருகிற பின்னு மாதிரி கொண்ட ஊசியில் சொருகிற மாதிரி தான் இது. இது பாருங்கள் வளையல்கள் எப்படி காதில் போடுற பாம்படம்னு சொல்லுவாங்க அது. இதெல்லாம் கைக்கு போடுற வளையல்கள் தாங்க. எவ்வளோ பெருசு பெருசாக டம்ளர் கணக்கில் இருக்குது. இவ்வளோ பெரிய வளையல்களை போடணும் அவங்க எவ்வளோ திடகாத்திரமான ஒரு பொம்பளையாக இருந்திருப்பாங்க அதை போட்டுட்டு இருந்தவங்க. இது பின்னாடி சடைக்கு வைக்கிறதுங்க. அவ்வளவு நீட்டு சடை இருக்குமா? இருந்திருக்கும். அதனால தான் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இங்கே பார்த்தவங்கெல்லாம் வியந்து பார்த்தது இந்த ஜுவல்லரி செக்ஷனில் எல்லா லேடிஸும் அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு பார்த்தாங்க. நான் இந்த எந்த அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் அது தெளிவாக இருக்கான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த எல்லோஷ் லைட்டில் ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னுடைய செல்ஃபோனில் எடுக்கிற முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கல் பதிச்ச நகைகள் மணி கோர்த்த நகைகள் இது இப்போவும் இருக்கிற மாதிரியான வளையல்கள் தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற நகைகள் தான் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம இப்போவும் போட்டுட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்லாம். இது பழசுன்னு சொல்ல முடியாது. அப்படியே பழைய காலத்து நகையிலேருந்து அப்படியே இந்த காலத்து நகை வரைக்கும் அவங்க காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த செக்ஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி சிறுவர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அது எந்த இடம்னாக்கா இறந்த மிருகங்களை பதப்படுத்தி வச்சுருக்க இந்த இடம்தாங்க. நிச்சயமாக மறக்காமல் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. இப்படி நம்மளது முன்னோர்களின் பாரம்பரியத்தை நம் குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணுன்னா நிச்சயமாக இந்த இடத்துக்கு நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போங்க. அப்படியே மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தானே?